வாழ்க்கையில தேடுகிற வெளிச்சம் எல்லாம் நீயே. தாய்மடிதான் 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 தொட்டில் அம்மாவோட கிழிஞ்ச சேல சோகம் வருமா பட்டில் வருமா பட்டில். சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். உங்கள் யோகாசிரியர் யோக சைத்தன்யா மகேஷையர். இந்த நிகழ்ச்சி எந்தையும் தாயும். இன்னைக்கு உலகத்தில் சில விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு நம்ம பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை மாதா பிதா குரு தெய்வக. மாதா இந்த உலகத்தில் பிறந்த உடனே நம்ம பார்க்கக்கூடிய முதல் தெய்வம்னு சொல்லக்கூடியவர் தாய். அம்மா காண்பிக்கக்கூடியது பிதா. அடுத்தது இந்த பிதா நம்ம பார்த்தது பத்தாது, நம்மளுக்கு மேலே இந்த குழந்தை நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு குருவிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறார். குரு தெய்வத்தை பற்றி உணர்த்தி கொடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நான் யோக கலையிலும் சாஸ்திர கலையிலும் இந்த அளவுக்கு வளர்ந்ததற்குண்டான ஒரு அடிப்படையாக இருந்தது யாரு அப்படின்னா என்னுடைய முதல் குருன்னு சொல்லக்கூடிய அம்மா அப்பா. நான் பிறந்தது பாலக்காடு ஆலத்தூர் அப்படிங்கிற கிராமம். அதுக்கு பக்கத்தில் பாடூர். என்னுடைய அம்மா அப்பா, அப்பாவுடைய பூர்வீகமும் கேரளாவில் இருந்திருக்கு. அதே மாதிரி அப்பா பொள்ளாச்சியில் இருந்திருக்கார். அவர் வளர்ந்தது எல்லாமே பொள்ளாச்சியில். அப்பாவுடைய பேர் சந்திரசேகர். அப்பாவுடைய அப்பா வரதராஜையர்னு பேர். லக்ஷ்மி அம்மாள் வரதராஜையருக்கு மகனாக பிறந்தவர் சந்திரசேகரன். சந்திரசேகரம் மங்களாம்பிகை மங்களம் அம்பிகையோட பையனாக மூத்த மகனாக என்னுடைய பேர் மகேஷ் சந்திரசேகரன். இன்னைக்கு உலகத்தில் எல்லா இடங்களுக்கும் நான் போகிறதுக்கும் நான் இன்னைக்கு சாஸ்திரத்தை பற்றி பேசுறதுக்கு உண்டான முதல் கரு யாரு அப்படின்னு பார்த்துட்டேன்னா என்னுடைய அம்மா தான். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம யார்கிட்ட கற்றுக்கிறோம். இன்னைக்கு பெரிய விஷயமாக பேசுறதுன்னா அப்பாவை ஹீரோவாக பேசுவோம். அப்பா தான் முதல் முதல்ல ஒரு குழந்தைக்கு ஹீரோ. அடுத்தது அம்மா. இந்த உலகத்தில் சின்ன சின்ன விஷயத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்துட்டேன்னா அம்மா தான். இப்படி ஏன் வாழ்க்கையில் ஒவ்வொரு படிக்கட்டாக நான் படித்தது பூரா கோயம்புத்தூரில். கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு ஆரம்ப கல்வி. இந்த ஆரம்ப கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆரஸ்புரம் அப்படிங்கிற இடத்துல. இந்த ஆரஸ்புரம் அப்படிங்கிற இடத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வீடும் என்னுடைய ஸ்கூலும் பக்கத்துலேயே இருப்பேன். சின்ன வயசில் எல்லா குழந்தைகளும் குறும்பு பண்ணுற மாதிரி நானும் குறும்பு ஜாஸ்தியாக இருப்பேன். ஓடி வரது ஸ்கூலுக்கு கொண்டு உடனே திருப்பி கொண்டு போய் வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த சின்ன வயசில் அழகாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்காட்டி டீச்சரே சொல்லுவாள். கிளாஸுக்கு வந்தால் அவன் பாட்டுக்கு தூங்கிகிட்டே இருக்கான். அவன் பேசாமல் இருக்கிறதுல எல்லா குழந்தைகளுக்கும் மந்திரம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கான்னு சொன்னான். அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். எல்லா அம்மாவும் பண்ணுற மாதிரி என்னோடய அம்மாவும் சாஸ்திர நியமனங்களில் ரொம்ப கடுப்படியானது. காலையில் எந்திரிக்கும் போதே கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூ வக்ஷாரம் உமாசுதம் சோக விநாசகரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் விநாயகரை தொழுதுட்டு தான் எந்திரிச்சோன்ன மந்திரம் சொல்லிட்டு தான் எந்திரிக்கணும். அது சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாத காத்தால் எழுந்திரிச்சா ரொம்ப நீட்டாக இருக்கணும். விபூதி வைக்காத ஒரு நாள் கூட இல்லை. போய் கோயிலுக்கு போகணும். பக்கத்துலேயே பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் கோயில் இருக்குது. காமாட்சி அம்மன் கோயில் அப்படின்ற கோயில். அந்த கோயிலில் நம்ம ஸ்கூல் விட்டு லீவெல்லாம் விடுவா பார்த்தல, அந்த லீவில் என்னுடைய பெரியப்பா அவட்ட போய் மந்திரம் கற்றுக்கிறது, மாமாட்ட போய் ஜோதிஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. சின்னதிலே பால ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தை அறிமுகப்படுத்தினது என்னோட அம்மா தான். என்னுடைய அப்பா நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சார். குழந்தைக்கு இந்த உலகத்தில் என்ன தேவையோ இல்லையோ படிப்பு ரொம்ப தேவை. அதனால் படிப்பு நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் படிக்க வச்சார். நல்ல ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வச்சு தான் சாப்பிட்றாரோ இல்லையோ குழந்தை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப கண்டிப்பானவர். அதே மாதிரி பார்த்துட்டுலாம் மாதத்தில் 20 நாள் அவர் பிரயாணத்திலேயே இருந்துட்டுருப்பார்.
அவர் வர்றது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு ஒரு தங்க பெரிய சந்தோஷம். அவர் வரார் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் காத்துருக்கோம். அவர் வந்த உடனே கையில் நிறைய ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். கொண்டு வந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, குழந்தைகள் சாப்பிட்டாச்சா அப்படிங்கிற கேட்பார். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன படித்த. அவர் இன்றைக்கும் சரி, அவர் பார்க்குற பார்வையிலேயே நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, அவர் சாப்பிட்றதுல ரொம்ப முக்கியத்துவமாக தான் சாப்பிட்றாரோ இல்லையோ குழந்தைகளுக்கு முதல்ல கொடுக்கணும் அப்படின்னார். அவர்கிட்ட எண்ணற்ற விஷயங்களை நம்மளால் கற்றுக்க முடியும். எப்படி ஒரு ஆள் இருக்கிறது, இப்படி இருந்தால் எப்படி இந்த உலகத்தில் சமாளிக்கிறது, இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை அவரை பார்த்து நம்மளால் கற்றுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாத, அவர் எப்பவுமே ஸ்கூல் லீவ் விடும் பொழுது அவர் வேலை செஞ்ச இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போவார். அந்த இடத்துல பார்க்கும்போது தான் தெரிகிறது, இன்றைக்கி நம்ம ஒரு தந்தையாக இருக்கும்பொழுது தான் நம்மளுடைய தந்தை எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தியிருக்கார், இன்றைக்கி அதுலேருந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன, நம்ம குழந்தையை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக் கொடுத்ததே பார்த்துக்கலாம் அப்பாட்ட தான். அதே மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது அந்த ஃபீஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் மேலும் மேலும் கஷ்டப்பட்டு தான் 20 நாள் செய்கிற வேலையை 25 நாள் எக்ஸ்ட்ரா செஞ்சாலும் பரவாயில்ல, அவர் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் ஃபீஸை கொண்டு போய் கட்டுறது. அதே மாதிரி தான் அம்மாவும் எப்பவுமே எங்கள் ஸ்கூலில் ஒரு விஷயம் கேட்பாள், எப்பவுமே அம்மாவே வந்துட்டுருக்க உங்கள் அப்பா வரவே மாட்டாரான்னு கேட்பான். அப்பா பார்த்துட்டேன்னா எப்பவுமே வெளியில் மார்க்கெட்டிங்கில் இருந்தங்காடி சுற்றிகிட்டே இருப்பேன். கொஞ்ச நாள் கழிச்சது இந்த ஸ்கூல் லீவ் விடும் போதெல்லாம் எங்களுடைய பெரியப்பாட்ட போய் மந்திரம் கற்றுக்கிறது, எங்கள் அம்மாட்ட மந்திரங்கள் கற்றுக்கிறது, சாஸ்திரங்கள் கற்றுக்கிறது, யோக கலையை பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சச்சிதானந்த சுவாமிகளுடைய இடத்துல யோக கலையை கற்றுக்கிறது, இப்படியே கற்றுண்டு வந்து அதில் ஒரு புலமை பெற்று அதுக்கப்புறம் ஆலயங்கள் காத்தால் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், சாயந்தர நேரத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா கோயிலில் போய் இன்னும் பூஜை பண்ணணும், கோயிலில் பூஜை பண்ணி அந்த கோயிலில் வரக்கூடிய வருமானியை சுவாமிக்கே பண்ணுறது. நான் இருந்தது செல்வ விநாயகர் கோயில்னு பேர், சித்தி விநாயகர் கோயில் அப்படின்னு பேர். இந்த ஆலயங்களுக்கெல்லாம் கோயில் பூஜை பண்ணணும். அப்போ அந்த கோயில் பூஜை பண்ணும்போது தான் சுவாமியினுடைய பக்தினா என்ன அப்படிங்கிறத தெரிய முடியுது. இன்றைக்கி உலகத்தில் அம்மா அப்பான்னு சொல்கிறது பார்த்துட்டேன்னா 4 பேர்த்த சொல்ல முடியும். யார் யார் அப்படின்னு பார்த்துட்டேன்னா அம்மா, அப்பா, மாமனார், மாமியார். மாமனார் மாமியார்னு சொல்லப்படாது, அவாளையும் அம்மா அப்பா தான் சொல்லணும். அம்மாவுடைய அடுத்த ரூபம்னு சொல்லக்கூடியது யாருன்னா மனைவியை சொல்லலாம். நமக்கே அப்பாவாக இருக்கிறது யாருன்னு சொன்னால் தன்னுடைய குழந்தைய சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அற்புதமான குடும்பம், இந்த குடும்பத்தில் நம்மளுக்கு ஊக்குவிக்கக்கூடியவா. இன்றைக்கி யோக கலையில் மலேசியா, சிங்கப்பூர், துபாய், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் போன்ற பல்வேறு இடங்களில் நம்ம யோக சாஸ்திரம், சம்பிரதாய சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களை இன்றைக்கி இந்தளவுக்கு சொல்கிறேன்னா முதல் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் குருவான அம்மா தான். நம்ம படிக்கிற காலத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விளையாட்டுத்தனம், அப்போல்லாம் புஸ்தகத்தை எடுத்து வச்சு பார்த்துட்டுருப்பா, ஒவ்வொரு கேள்வியாக எங்கள் அம்மா கேட்பாள். அந்த கேள்வியை கேட்குறது எனக்கு இன்றைக்கும் மனசில் ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஒரு தடவை தீராத அப்பா வந்து ஊருக்கு போயிட்டார், அவர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவர், தீராத காய்ச்சல் எனக்கு, வீட்டில் சுற்றி முத்தியும் பார்க்குறா, ஒன்றுமே காசாக காணோம், என்ன பண்ணோன்னு தெரியல, இப்படி யோசிக்கிறா அப்படி யோசிக்கிறா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே பார்த்தா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை எடுத்து போய் கொண்டு வச்சு விட்டு அதில் வந்த சில காசை வச்சு பார்த்துட்டேன்னா எனக்கு உடம்புக்கு சரி பண்ணுறது, பையனுக்கு சின்ன காயம் கூட படப்படாது, உடம்புல எந்த இதுவும் இருக்கப்படாதுன்னு சொல்லி பார்த்து 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 பொத்தி வளர்த்தவ தான் அம்மா. அப்பேற்பட்ட அம்மா, அவளை பற்றி பேசுறதுலேயே நமக்கு கோடி புண்ணியம் வேணும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் பல நாடுகளுக்கும் பல இடங்களுக்கும் நான் போனாலும் நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது நமக்கு பையனுக்கு என்ன பிடிக்கும், அவன் என்ன சாப்பிட்டா சந்தோஷப்படுவான், தனக்கு உடம்பு முடிகிறதோ இல்லையோ, தனக்கு உடம்பு முடிகிறதோ இல்லையோ பையன் நன்னா இருக்கணுமேனு சொல்லிட்டு அதுக்காக சமைத்து போடக்கூடியவன். அதே மாதிரி அப்பா எங்கே தான் போய் கஷ்டப்பட்டுட்டு வந்திருந்தாலும் சாயந்தரம் ஆச்சுனாலோ அல்லது இரவு ஆச்சுனாலோ ஒரு ஃபோன் பண்ணிவிடுவார், என்னப்பா பண்ணுற, எப்படி இருக்க, என்ன நடந்தது, தூங்கினியா, சாப்பிட்டியா, எல்லா விஷயத்தையும் கேட்டுடுவார். அது இன்னே வரைக்கும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வழக்கமான பழக்கம்.
இதை நினைச்சு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணுங்கிற பல்வேறு விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியாது. இதில் ஒரு பெரிய அனுபவம் என்னென்னா, இப்போ இடையில எங்கள் அப்பா கோயில்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருக்கார். கோயிலில் பூஜை பண்ணும்போது நானும் அவரும் பார்த்துட்டுலாம் ஒரே ஆலயம், அது வரதராஜபுரத்தில் மாரியம்மன் திருமுருகன் காளத்திநாத சுவாமி திருக்கோயில்னு. இங்கே பார்த்து விட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம கார்த்தால போவோம், அடுத்து ஒரு 10 மணி வரைக்கும் இருப்பேன், அதுக்கப்புறம் அப்பா வருவர், அப்பாட்ட படம் வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து விடுவேன். திருப்பி சாயந்தரம் போவேன், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருப்பேன், திருப்பி வீட்டுக்கு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் திருப்பி வந்துடுவேன். வெள்ளிக்கிழமை நாளில் 2 பேரும் சேர்ந்துருந்துருப்போம். எனக்கு கார்த்தால எந்திரிக்கிறதுல சோம்பேறித்தனம் ஜாஸ்தி. அவர் பார்த்துட்டேன்னா ஒரு சமயம் என்னால் எந்திரிக்கவே முடியாது. அவர் சொல்லுவார், கவலைப்படாது, அவன் பாட்டு படுத்து தூங்கட்டும், பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நின்றுருக்கான். இன்னே வரைக்கும் நானும் அவர்கிட்ட நின்று கோயிலில் பூஜை பண்ணுறேன், ஆனால் பார்த்தேன்னா என்னால் அவரை மாதிரி இருக்க முடியாது. பல சமயத்தில் நீ போய் உட்காந்துக்கோ நான் பார்த்துக்கிறேன்னு. பயங்கரமாக கூட்டம் வரும், பயங்கரமாக கூட்டம் இருந்துருக்கும், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், உட்காருப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். இன்றைக்கும் அதை நினச்சா மற்ற மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு சமயம் நான் சென்னையில் பல தொலைக்காட்சிகளில் பேசிகிட்டு இருப்பேன். அப்படி இருக்கிறத திருப்பி நான் கோயம்புத்தூருக்கு போகிறேன், வா போய் சாப்பிடலான்னு சொல்கிறார். சரி, நாங்கள் போய் சாப்பிட்றோம். ஒரு பெரிய கடையில் உட்காந்து சாப்பிட வைக்கிறேன். அப்படி சாப்பிட வச்சுட்டு கீழே இறங்கி வர்றப்ப நீங்கள் சாப்பிடலையான்னு கேட்குறேன். அவர் சொல்கிறார், இல்லைப்பா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இல்லைப்பா நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொன்னீங்களே, இல்லை நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். திருப்பி இறங்கிட்டு, சரி நீ கொஞ்ச நேரம் ஈரு, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லி நேராக போய் பார்த்தா சாதாரண ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். அப்போ நான் கேட்டேன், ஏன்ப்பா இப்படி சாப்பிட்றேன்னு கேட்டதுக்கு, இல்லை நாளைக்கு தங்கையோட கல்யாணம் வரப்போகிறது, இந்த கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணுமே இல்லையா, இப்படி செலவு பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு. அந்த விஷயத்தில் அவர் நினச்சி நானே பெருமைப்பட்டதுண்டு. அதே மாதிரி சின்ன வயசில் எங்கே போனாலும் எங்கள் அப்பா கூட போகும்போது எனக்கு ஒரு தைரியம் ஜாஸ்தி, அவர் கூட இருக்கார் அப்படின்னா எனக்கு ஒரு 10 யான பலம் வந்த மாதிரி இருக்கும். எனக்காக எந்த இடத்துலையும் பேசுவார், எந்த இடத்துலையும் இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தில் எங்கள் அப்பாவை நான் முதன்மையாக இருக்கேன். அதில் இன்னைக்கு எனக்கு இன்னொரு அப்பா வந்துன்னு இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா மாமனார், அவரும் அதே மாதிரி தான். அதே மாதிரி பார்த்தேன்னா அம்மா, அம்மா எல்லா விஷயத்தையும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தவ. நான் எப்போல்லாம் சோர்ந்து போகிறேனோ அப்போல்லாம் எனக்கு, நான் இருக்கேன் கவலைப்படாத, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு கேட்பான். ஃபஸ்ட்டு ஒரு சமயத்தில் பதறினாலும் ரெண்டாவது சமயத்தில் சொல்லுவாள், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, எல்லாத்துட்டையும் இருக்கிறது தான், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இன்னைக்கு இத்தனை வகையில் என்ன பிரபல்யமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு பிரதான காரணம் யாருன்னா மாத்தா பித்தா தான். இன்னைக்கு எத்தனையோ பேரவ அம்மா அப்பாவை ஆசிரமத்தில் கொண்டு போய் விடுறதுண்டு. உலகத்தில் என்ன சந்தோஷம், சம்பாதிச்சா சந்தோஷமா அது கிடையாது, உலகத்தில் நிறையா சேர்த்து வச்சா சந்தோஷமா அது கிடையாது, உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணால் சந்தோஷமா அதெல்லாம் கிடையாது. நம்ம இருக்கிற வரைக்கும் தாய் தந்தையருடைய பெருமை சேர்க்கறது தான் பெரிய விஷயம். எதுக்காக ஒரு குழந்தைக்கு தன்னுடைய அப்பா பேர் வைக்கிறா, எதற்காக ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாத்தா பேர் வைக்கிறா, முதல்ல பேரை காப்பாற்றணும்னு சொல்லுவா. பேரனாக இருந்தால் பத்தாது, பேரை காப்பாற்றணுமா. அந்த பேரை காப்பாற்றணும்னா என்னென்னா, அவள் எடுத்த பேரை இன்னைக்கு மகன் காப்பாற்றுவது, பேரன் பேத்திகள் காப்பாற்றுவதான். அப்போ என்னுடைய தாத்தா கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, பூஜை புனஸ்காரங்க, அப்போல்லாம் எங்கள் வீடு பெரிய வீடு, எங்கள் அம்மாவுடைய வீடு பார்த்தோன்னா ரொம்ப பெரிய வீடு. அந்த பெரிய வீட்டில் அவர் எப்பவுமே பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுவார், சிவ பூஜை பண்ணுவார். அதன் மூலமாக தெய்வீக பக்தினா என்ன, மந்திரங்கள்னா என்ன, இறைவன் நமக்கு எப்படி கூட இருந்து எல்லாத்தையும் செயல்படுத்துகிறாருங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக அந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் இல்லாத ஒவ்வொரு நாளும் அம்மா கூட இருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க விஷயம், எனக்கு சின்ன வயசில் சொல்லிக் கொடுப்பாள், நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டும் பத்தாது, 4 பேர்த்த நீ நன்னா வச்சுக்கணும், 4 பேருக்கு சொல்கிற அளவுக்கு நீ வரணும் இந்த உலகத்தில், 4 விஷயங்கள் நீ சொன்னாலும் மற்றவாளுக்கு எடுத்து சொல்லும்போது அவளுக்கு அந்த திருப்தியை தரணும். இன்றைக்கி என்னோடய அம்மா மட்டும் இல்லாத என்னோடய அம்மா மாதிரி இருக்கக்கூடிய கூட இருக்கக்கூடிய மனைவியும் அதே தான் சொல்கிறேன். நீ சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கி உலகம் பூரா கடைபிடிக்கிறாளே, உலகம் பூரா இன்றைக்கி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்துன்னு இருக்க அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய பூர்வீக அனுகிரகம் தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாத நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த மந்திரங்களை கற்றுக்கிறதுக்காக கொண்டு விடுவா அப்படின்னு சொன்னேன். கற்றுண்டது 10 பத்தாது,
வீட்டுக்கு வந்தோன்னா அந்த மந்திரத்தை திருப்பி சொல்ல சொல்லுவான். எங்க சொல்லு, சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தியத் பௌதுமே சதக. சரி சொல்லிவிட்டேன், அடுத்த மந்திரம் சொல்லு. அடுத்த மந்திரம் சொல்லி கொடுக்கலையம்மா, இங்கேயே இருந்து அதை சொல்லி கொடுப்பான். ஒவ்வொரு பரீட்சை வரும்பொழுது பரீட்சை லீவுக்கு எல்லாத்தையும் மந்திரத்துக்கு கொடுவா, திருப்பி எங்கள் அம்மா என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அடுத்த காலத்துக்குண்டான சப்ஜெக்ட் எடுத்து உட்காந்து படிக்க வச்சுருவான். குழந்தை நன்னா படிக்கணும், நன்னா படித்து நாலு பேருக்கு முன்னாடி நல்ல மதிப்பெண்களாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, எங்கள் அப்பாவும் படிப்பு விஷயத்தில் ரொம்ப கண்ணியமாகவும் கட்டுப்பாடாகவும் இப்படி இருந்தே ஆகணும்னு சொன்னான். இப்போ படிப்பை முடித்தாச்சு, யோக கலையை கற்றுக்கிட்டாச்சு, சாஸ்திர கலையை கற்றுக்கிட்டாச்சு, நம்ம கற்றுக்கிட்டா போதுமா? மற்றவாளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணுமே. இந்த மற்றவாளுக்கு சொல்லிக் கொடுக்கறத யார் சொல்லி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா தான். நீ கற்றுக்கிட்டா பத்தாது, எல்லாத்துக்கும் இதை பற்றி நீ சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மா தான். ஒரு முறை எங்கள் பாட்டி, பாட்டி ஊரில் தனியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டா, தாத்தா இல்லை, தனியாக இருக்கா அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்கா, யாருமே கவனிக்கிறேன்னு சொல்லி நேராக போனான், பாட்டியை கூட்டின்னு வந்தான், நேராக ஒரு வீட்டை வாடகைக்கு வச்சா, அந்த இடத்துல உட்கார வச்சான், உட்கார வச்சுட்டு என்னை கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சான். நிற்க வச்சு அப்போ நான் கோயில் பூஜை பண்ணிகிட்டு இருந்து யோக கலையெல்லாம் கற்றுக் கொடுத்துருந்தோம், அதில் வரக்கூடிய வருமானங்கள் வச்சுட்டுருப்பேன். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தா, என் முன்னாடி நான் பண்ணுறனோ இல்லையே, என் புள்ள உனக்கு மாதம் மாதம் கொடுப்பான், மாத்திரைக்கு சாப்பாட்டுக்கு வீடு வாடகைக்கு எதாக இருந்தாலும் என் பையன் கொடுப்பான், கவலைப்படாதண்ணா. அந்த இடத்துல எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இன்றைக்கி வயசானவாளை இருந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும், வயசானவாளுக்கு என்ன தேவையோ அதை கவனிக்கணும். இன்றைக்கி எத்தனையோ பார்த்து பார்த்துட்டேன்னா, அம்மாவுக்கு வாட்ஸ்அப் தெரியுமா தெரியாது, அம்மாவுக்கு மெசேஜ் பண்ண தெரியுமா தெரியாது, அம்மாவுக்கு பழைய ஃபோனை வச்சு நம்பர் வேணால் அடிக்க தெரியும்னு சொல்லுவாள். கூட இருந்து எத்தனை பேர் கற்றுக் கொடுப்பா? நமக்கு நடக்க பழகி கொடுத்த அம்மாவுக்கு, பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்த அப்பாவுக்கு, நம்மளுக்கு வண்டி ஓட்டி பழக கொடுத்த அப்பாவுக்கு. இந்த வண்டி ஓட்டி பழக்கிறதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்குது. இவருக்கு என்றைக்கா ஒரு நாள் லீவு கிடைக்கும், சைக்கிள் வாடகைக்கு எடுத்துன்னு வந்திருப்பேன், அந்த சைக்கிளை ஓட்டிட்டு பின்னாடியே வந்திருப்பார். பக்கத்துலேயே ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது, மாரண கவுண்டர் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கூலில் அவர் பின்னாடியே எனக்கு ஓட்டி கற்றுக் கொடுத்துருக்கார். அந்த சைக்கிள் ஓட்டுற சுவாரஸ்யம் அதே மாதிரி நான் என்ன ஆசைப்படுறேன், முதல்ல முதல்ல பார்த்துட்டேன்னா, எங்கள் அம்மாட்ட சைக்கிள் வாங்கி கொடுக்கணுமான்னு. இல்லைடாப்பா, அப்பா வந்து இவ்வளோ கொடுத்துருக்கா, அது வீடு வாடகை கொடுக்கணும்டா, அது கொடுக்கணும்டா, இது கொடுக்கணும். இல்லைம்மா எனக்கு இது வேணும்மா, அடம் பிடிக்கிறேன். அப்பா 500 ரூபா கொடுத்து அந்த சைக்கிள், பிஎஸ்ஐ சைக்கிளுங்கிற சைக்கிள் இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த சைக்கிளை உடனே பையனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதமே வாங்கி கொடுத்தாம்மா. வண்டி வேணும்மா, சரி வாங்கி கொடுத்தேன். கார் வேணும்மா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சதை கொஞ்சம் எடுத்து வந்து திருப்பி அவாளும் கொடுத்து வாங்கி கொடுத்தாள். அதில் மதர்ஸ் கிஃப்ட்னே போட்டேன். அம்மா அளித்த ஒரு பெரிய பொக்கிஷம் எனக்கு. அந்த மாதிரி என் வாழ்க்கையில் ஒவ்வொரு தொடக்கத்திலையும் அவள் கூட இருந்து, இப்போவும் பல நாடுகளுக்கு போய் பல இடங்களுக்கு போயிட்டு வந்தாலும் அவளை பார்க்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் மற்றற்ற சந்தோஷமாக இருந்தது. அப்போ போய் அவள் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம், கவலைப்படாத, இவ்வளோ ஓடுற இவ்வளோ பண்ணுற இருந்தாலும் கவலைப்படாத, நிச்சயம் நீ நன்னா வருவேன், இன்றைக்கி உனக்கு சுவாமிகிட்ட பூஜை பண்ணிட்டேன், இன்றைக்கி உனக்கு சுவாமிகிட்ட வேண்டின்றேன், இன்றைக்கி உனக்கு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணின்றேன், கவலையே படாதுன்னு. அதே மாதிரி எங்கள் அப்பா, எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் கோயில் இவ்வளோ கூட்டம் வருதே, நான் கூட வரணுமா, வேண்டவே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், ஏன் கவலைப்படுறேன், இன்றைக்கி தான் வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. சரி நான் வந்துன்னாலும் இங்கே ஒன்றும் வேலையிலையே, நீ போப்பான்னு வரேன், அங்கே கூட்டம் இருக்கும், ஆனால் நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் என் கூட இருந்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தவா அம்மா அப்பா. அதே மாதிரி என் குடும்பத்தில் அமைந்த என்னுடைய மனைவியும், இன்னைக்கு நம்ம அப்பான்னா எப்படி இருக்கணும், இன்னைக்கு நம்ம அப்பாவாக இருந்ததுன்னா என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா அப்பா. அது மட்டும் இல்லாத, எங்கள் அப்பாவுக்கு இந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், பழைய பாடல்கள் தான். இந்த பழைய பாடல்களை அவருக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகிட்டு வந்தோடனே என் மனைவி என்ன பண்ணியிருக்கா, அந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு சின்ன ரெக்கார்டர் போட்டு அழகாக அவருக்கு கொடுப்பா. அவருக்கு பழைய பாட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த பழைய பாட்டு பாடுறது. இப்போ சின்ன வயசில் நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஆஹா இன்றைக்கி பெரிய குரலாக இருக்கு, அற்புதமாக பாடுறாரு. அந்த பாட்டு பாட 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 எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, இன்றைக்கி நானும் பாட்டு பாடுறதுக்கு ஒரு பெரிய இதுன்னா எங்கள் அப்பா தான் அதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அத்தனை பேர் என்னை பார்க்கும்போது சொல்லுவாள், சார் கடுமையாக நீங்கள் உழைக்கிறது,
கடுமையாக வேலை செய்யுது. இந்த கடுமையாக உழைக்கிறதும் வேலை செய்கிறதையும் யார்கிட்ட கற்றுக்கிட்டது? முதல் குருன்னு சொல்லக்கூடிய தந்தை. இந்த தாய் தந்தை இல்லாத இந்த உலகம் இல்லை. எப்பவுமே நம்மளுக்கு ஒரு குழந்தையில ஒரு கதை சொல்லுவார். திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு கதை ஞாபகம் வர்றது ஒன்றே ஒன்று தான், மாங்கனி கதை. நாரதர் கொண்டு வருவார் அந்த மாங்கனியை. முருகப்பெருமான் உலகத்தை பூரா சுற்றி வருவர். பிள்ளையார் ரொம்ப அழகாக பார்த்துட்டேன்னா அம்மா எப்பற சுற்றி வந்துடுவார். நீங்கள் பார்த்தலன்னா தெரியும் எனக்கு உலகத்திலேயே பெருசு யார், அம்மா அப்பா. அந்த மாங்கனியும் வாங்கி சாப்பிட்டு விடுவர். ஏன்னா இந்த உலகமாக இருக்கக்கூடியது, உலகத்திலேயே உலகமாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்துட்டேன்னா தாய் தந்தை. இந்த தாய் தந்தைக்கு நிகரானது உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, படிப்பு காலம் முடிஞ்சது. நான் படித்ததுக்கப்புறம், அம்மா நான் இத்தனை வருஷம் இங்கே பண்ணியாச்சு, சென்னைக்கு போகலான்ட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டேன்னா பயந்துப்பான். இங்கே உடனமே, அங்கே உடனமே. எங்கள் அம்மா சொன்ன எங்கள் அப்பாட்ட கவலையே படாதீங்க, அவன் போய் எங்கே உலகத்தில் போனாலும் நல்லா பண்ணுவான், போயிட்டு வாடா உட்காந்த, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா சென்னையில் எனக்கு ஒரு தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கா, போயிட்டு வாடா எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வருவேன் இந்த உலகத்தில். இன்னைய வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லின்னு இருப்பா. என்னோடய ஒவ்வொரு நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம், இந்த வாரம் ஒன்று நான் பார்த்தனே, நன்னா பேசினியே, உன் குரல் எனக்கு பிடிச்சதே, ரொம்ப நன்னா இருக்கே, ஏன் இந்த வாட்டி சரியாக பேசலை, உடம்பு சரியில்லையோ அப்படின்னு கேட்பா. நான் எல்லாரும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி டாக்டர்கிட்ட போனால் கூட ஒருத்தரை பார்த்தா கையை பிடிச்சா நாடியை பிடிச்சா ஸ்டெடஸ்கோப்பை வச்சு பார்த்தா தான் தெரியும். ஆனால் அம்மா அப்படி இல்லை, டாக்டருக்கு டாக்டர். ஒரு குழந்தையுடைய முகத்தை பார்த்த உடனே சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பார்த்துட்டுலாம் அம்மா தான். அவன் குழந்தைய முகத்தை பார்த்த உடனே இவனுக்கு உடம்பு சரியில்லையா, மனசு சரியில்லையா, எதனால் இவன் இப்படி இருக்கான், தோய்விட்டுறோம் அப்படின்னு சொன்னால் ஊக்கப்படுத்துறதுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுப்பான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கிறதான் செய்யும், ரொம்ப சந்தோஷப்படாத, அதை அப்படியே கம்மி பண்ணி கொண்டு வருவான். ஏன்னா இதை எந்த துக்கமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் நடுநிலையில் இந்த உலகத்தில் நம்ம வாழணுங்கிறத கற்றுக் கொடுத்தது யாருன்னு பார்த்துட்டுலாம் அம்மா தான். எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து எதை பேசினாலும் ஒரு விதமாக ஒரு காரியம் பேசினா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்த சொல்லுவார். எனக்கு எங்கள் அப்பா ஆப்போசிட்டாக சொல்லும்போது நானும் என் மனைவியெல்லாம் சந்தோஷமாக சொல்லிப்போம். என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஆப்போசிட்டாக சொல்லும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கோ அதை பற்றி சிரித்து அதையே பண்ணுவோம் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது எங்கள் அப்பா என்ன சிரிக்கிறார் அப்படின்னு இப்போ சொன்னோம், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக அவர் பண்ணுறாருன்னு என் மனைவி சொல்லுவா. அது ஆப்போசிட்டாக பண்ணுறது கிடையாது. இப்போ தான் நிறையா விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன். எதிலுமே அகலக்கால் வைக்கப்படாது. அப்படி அகலக்கால் வைக்கும்பொழுது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு பண்ணணும். இப்போ எதுக்கு இந்த ரிஸ்க்கு, இப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இதை எடுத்துக்கிட்டேன்னா இன்னும் உனக்கு வேலை ஜாஸ்தி ஆகிடுமே, உன்னால் முடியுமா, அப்படி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் முதல்ல சந்தோஷப்படக்கூடியவர் அவர் தான். பல வேலைகள் வச்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கும் கூட ஃபோன் பண்ணி அதை முடிச்சுட்டியா, இதை பண்ணிட்டியா, இதை செஞ்சிட்டியா, இதை சரியாக வச்சுட்டுருக்கியா, நீ அடிக்கடி மறந்துடுவியே, இதை கரெக்டாக வச்சுட்டுருக்கியா, இத்தனையும் ஞாபகப்படுத்தக்கூடியவராக இருக்க. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வெகுநாள் அவர் வேலையிலையும், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சதாகாலம் அவருடைய வேலையிலையும் இருந்தங்காட்டி நிறைய நேரம் அவர் கரெக்டாக கோயிலுக்கு வரும்போது நிறைய நேரம் அவர் கூட இருந்ததில்லை. இன்றைக்கி கூட எங்கள் வீட்டில் நான் சொல்லும்போது எங்கள் அப்பா கூட ஒரு 20 நாள் 25 நாள் இருக்கணும் கூட, அவர் கூட கோயிலுக்கு போகணும் வரணும், அது இன்றைக்கும் என்னுடைய வீட்டில் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். அவர் கூட இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான நாளை இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாது. அதே மாதிரி அம்மா. இன்றைக்கி உலகத்தில் இத்தனை அளவுக்கு நம்ம இருந்துட்டுருக்கோம்னா பிரதான காரணமே என்னுடைய தாய் தான். அந்த தாயை பற்றி பார்த்துட்டோம்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தாயும் ஒரு சில விஷயங்களை, ஒவ்வொரு தந்தையும் ஒரு சில விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லித்தரது உண்டு. என்னுடைய அம்மா சொல்லுவாள், அவளை நன்னா வச்சுக்கணும், கஷ்டப்படுத்தப்படாது, அவளை பார்த்து சந்தோஷமாக வச்சுக்கணும், அவள் என்ன பிரியப்படுறாளோ அதை நீ செய்யணும், அவளுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து பண்ணணும், கவலைப்படக்கூடாது, அவள் தான் பிரதானம், அவள் தான் முக்கியம், இப்படி பல விஷயங்கள் அவள் சொல்லி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து இன்னைய வரைக்கும் நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இந்த சூழ்நிலையில் எல்லாத்தையும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நிறையா நான் தெரிஞ்சுக்கிறது உண்டு. இந்த மாதிரி தாய் தந்தையை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு யோகக்கலையை கற்றுண்டு நான் ரிஷிகேஷ்லேயும் மற்ற இடங்கள்லையும் வெளிநாடு போயிட்டு இத்தனை நாட்கள் கழிந்து
இந்த இடத்துக்கு வந்தாலும் அது எத்தனை நேரமாக இருந்தாலும் சரி, நைட்டு 12 மணியாக இருந்தாலும் சரி, 1 மணியாக இருந்தாலும் சரி, 2 மணியாக இருந்தாலும் சரி, வெயிட் பண்ணி இருந்து சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாச்சா இல்லையான்னு கேட்டுட்டு தான் எல்லாம் பண்ணுவான். இல்லையா சுட சுட செஞ்சு கொடுத்து தான் சாப்பிடுவான். இந்த மாதிரி என்னோட உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி, என்னுடைய தொழிலையும் சரி, என்னுடைய எல்லா விஷயங்கள்லையும் சரி, உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் யார் அப்படின்னு பார்த்துட்டுலாம் தாய் தந்தையர். இன்றைக்கி தாய் தந்தையர் நான் அப்போவே சொன்ன மாதிரி 4 பேர், அப்பா அம்மா, இன்னொரு அப்பா அம்மாவாக இருக்கக்கூடியது மாமனார் மாமியார். அம்மாவின் சொரூபமாக இருக்கக்கூடியது பெண் என்றாலே தெய்வம், அந்த தெய்வத்துக்கு நிகராக எதுவும் இல்லைன்னு சொல்லுவாள். இன்னொரு தெய்வம்னு சொல்லக்கூடியது மனைவி. இந்த மனைவி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம், நம்ம மூதாதையரே கொண்டு வந்த ஒரு பெரிய வரம் குழந்தை. இந்த மாதிரி தாய் தந்தையர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயத்தை ஏராளமானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் சதா காலம் நினைத்து கொண்டிருக்கிறது அம்மா அப்பாவை. கடைசி வரைக்கும் நன்னா பார்த்துக்கக்கூடியது அம்மா அப்பாவை. தாய் இல்லாமல் உலகில்லை, தந்தை இல்லாமல் உலகில்லைன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த எந்தையும் தாயும் நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்த பொதிகை தொலைக்காட்சிக்கு என் மற்றற்ற மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.